ஹாய், திஸ் இஸ் சரணகுமார் ஃப்ரம் ஃபிலிம் சைக்கோ. இந்த வாரம் டாப் ஃபிலிம் மேக்கிங் புக்ஸை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்மேக்கிங்கோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். பட் இருந்தாலும் நான் படித்ததுலேயே சில பெஸ்ட்டான புக்ஸை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனால் உங்களுக்கு நான் ரெண்டு புக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ஃபீல்டோட தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே, அண்ட் செகண்ட் புக் வந்து பார்த்தீங்கனா பிளேக் ஸ்னேடர் எழுதின சேவ் தி கேட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டைரக்ஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, சப்போஸ் உங்களுக்கு பேப்பரில் உள்ள ஸ்கிரிப்டை வந்து எப்படி ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான டெக்னிக்கை வந்து கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு புக்ஸ் வந்து படிக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் கேட்ஸ் எழுதின ஃபிலிம் டைரக்டிங் ஷார்ட் பை ஷார்ட் அப்படின்ற புக்கும், அண்ட் செகண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ராபிகர் எழுதின டைரக்டிங் அப்படின்ற புக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சினிமாட்ராஃபியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மூணு புக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ரெண்டு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்ராஃபி பற்றியும், அண்ட் தேர்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் லைட்டிங் பற்றியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் புக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோசப் மஷேலி எழுதின தி ஃபைசிஸ் ஆஃப் சினிமாட்ராஃபி, அண்ட் செகண்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் ப்ரௌன் எழுதின சினிமாட்ராஃபி தியரி அண்ட் ப்ராக்டிஸ், தேர்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் லைட்டிங்க்கு உண்டானது, அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் மார்க்விஷ் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் எடிட்டருக்கு உண்டான புக். சப்போஸ் நீங்கள் ஃபிலிம் எடிட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வால்டர் மர்ச் எழுதுன இந்த பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்ற புக்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் ஆக்டர் வந்து படிக்க வேண்டிய புக்கை பற்றி பார்க்கலாம். ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் புக் எழுதின இம்ப்ரவைசேஷன் டெக்னிக் அப்படின்ற புக்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் அதுபோக ஃபிலிம்மேக்கிங்கோட ஓவரால் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தி ஃபிலிமேக்கர்ஸ் ஹேண்ட்புக் அப்படின்ற புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அந்த புக்கு எழுதினவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் அண்ட் எட்வர்ட் அப்படின்றவங்க. அண்ட் இது வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா புக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதுபோக தமிழில் ஃபிலிம்மேக்கிங் உண்டான புக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் தமிழில் அவைலபிள் இருக்கிற பெஸ்ட்டான சில புக்ஸை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா சுஜாதாவோட திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்ற புக்கு வந்து வாங்கி படிங்க. பட் இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் வந்து அவைலபிள் கிடையாது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புக்கை வாங்கி ஒரு டைமாவது வந்து படிங்க. பிகாஸ் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் தெளிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவர் எழுதியிருப்பார். அண்ட் அதுபோக சிட்ஃபீல்டோட தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்ற புக்கோட தமிழாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஸோ அந்த புக் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அப்படின்றவர். ஸோ முடிஞ்சால் அந்த புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி படிங்க. அண்ட் அதுபோக நீங்கள் சினிமாட்ராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சிஜே ராஜ்குமார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டெடிக்கேட்டடாக சினிமாட்ராஃபிக்காக சில புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்ராஃபி பற்றியும் அண்ட் லைட்ஸுக்குன்னு தனியாக புக்ஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ முடிஞ்சால் அந்த புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி படிங்க. அண்ட் அதுபோக நான் மென்ஷன் பண்ண எல்லா புக்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அந்த லிங்க் மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா புக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். பட் அது மூலமா எனக்கு சின்னதாக வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போக நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அண்ட் இதே மாதிரியான ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.